I hope that you are all fine. Okay, today I am going to teach you the grammar for direct speech and indirect speech. What I am going to teach you? Direct speech and indirect speech. Indirect speech is otherwise known as, we call it as reported speech. The other name for indirect speech is what? Reported speech. Okay, what is misspeech? Speech, அப்படினா நீங்க என்ன சொல்வீங்க சாதாரணமா? பேசுறது ஒரு மேடையில பேசுறது ஸ்பீச்னு சொல்லுவோம் இல்லையா இங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச் டைரக்ட் ஸ்பீச் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னா இன் தமிழ் வி சே இட் அஸ் நேர் கூற்று அயர் கூற்று அப்படினு சொல்வாங்க கூற்று அப்படினு அர்த்தம் அதுக்கு ஓகேவா நம்ம பேசக்கூடியதுதான் இஃப் வி ஆர் டாக்கிங் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தி पर्सन மீன்ஸ் தட் இஸ் செட் டு பீ டைரக்ட் ஸ்பீச் ஒருத்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்ம சொல்றோம்னா அது டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று ஓகேவா ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் ஆர் நாட் ஒருத்தவங்க ஒன்று சொல்றாங்கன்னா அது எக்ஸாக்டா அந்த வேர்டை மாத்தாம அப்படியே நம்ம சொல்றோம்னா அது வந்து நேர்கூற்று டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க ரிப்போர்ட்டட் ஸ்பீச் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வி ஹாவ் இட் சம் ஆல்டரேஷன் வில் பி தேர் வி வோன்ட் சே ஆஸ் இட் இஸ் தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் தட் பர்சன் அந்த பர்சனோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நம்ம சொல்ல மாட்டோம் அது நம்மளோட இதுக்கு நம்ம அவங்க சொன்னாங்க அப்படின்னு அதை மாத்தி சொல்றோம் இப்படி அவன் சொன்னா அப்படின்னு நம்ம மாத்தி சொல்றதுதான் இன்டைரக்ட் ஸ்பீச் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ரவி ரவி சொன்னா என்ன சொல்றாரு சொன்னா எனக்கு எனக்கு தாகமா இருக்கிறது நான் தமிழ்ல தான் நம்ம சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க எனக்கு தாகமா இருக்கிறது என்று ரவி சொன்னான் ஓகேவா ரவி சொன்னால் எனக்கு தாகமா இருக்கிறது அப்பனா இப்ப நம்ம இதை எப்படி சொல்லிருக்கோம்னா ரவி சொன்னதுக்கு அப்புறம் கொட்டேஷன் மார்க்ல வந்துரும் எனக்கு தாகமா இருக்கிறதுன்னு ஓகேவா இதையே வந்து போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும் போது நம்ம எப்படி சொல்லுவோம் அவனுக்கு தாகமா இருக்குன்னு ரவி சொன்னான் யாருக்கு தாகமா இருக்கு ஆக்சுவலா எனக்கு தாகமா இருக்கா ரவி சொன்னது என்னன்னா அவனுக்கு தாகமா இருக்குன்றதுதான் இதை போய் இன்னொருத்தவன் அஜய் கிட்டயோ பிரகாஷ் கிட்டயோ சொல்ற ரவி சொன்னா எனக்கு தாகமா இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னா அவன் என்னன்னு எடுத்துப்பான் நான் சொல்றது புரியுதாமா ரவி சொன்னா எனக்கு தாகமா இருக்குன்னு சொன்னா இப்போ உனக்கு தாகமா இருக்குதுன்னு ரவி சொன்னதா மாறிடும் அது அந்த ஸ்டேட்மெண்டே மாறிடும் ரவி ஆக்சுவலா யாருக்கு தான் தாகம் எடுக்குது அங்க ரவிக்கு தான் தாகம் எடுக்குது ஓகேவா அவனுக்கு தாகமா இருக்குன்னு சொல்றான் ஓகேவா என்னடா சொன்னா ரவி உன்கிட்ட அவனுக்கு தாகமா இருக்குதுன்னு சொன்னான் இப்படிதானே பேசுவோம் நம்ம பேசும்போது அதுதான் ரிப்போர்ட்டர் ஸ்பீச் ஒருத்தவங்க சொல்ற வேர்ட்ஸ் எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் கொட்டேஷன் மார்க்ஸ் குள்ள போட்டா அது வந்து டைரக்ட் ஸ்பீச் அவங்க சொன்னது நம்ம இன்னொருத்தவங்க தேர்ட் பர்சன்ட சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஆர் இன்டைரக்ட் ஸ்பீச் நேர்கூற்று அயர்கூற்று ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன் லைக் வைஸ் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் வி ஹேவ் டு அப்சர்வ் ஓகே வாட் ஆர் தி திங்ஸ் மீன்ஸ் ரிப்போர்ட்டிங் வெர்ப் If you take a sentence, I'll teach you with the example. Okay. Sheila said, open quotation, I am busy now. I am busy now. Sheila said, I am busy now. See, this is the example sentence for direct speech. For direct speech, okay? Direct speech or example sentence. Sheila said, Sheila sonna, I am busy now. Enna sonna, ippa busy ah irukken. Appdin solli sonnanga Sheila, okay va? Okay. Now see here, this said is in the said appdin varudala sonnal appdin. Idha da nam enna solluvom reporting verb. Reporting verb. This is said to be reporting verb. Sheila sonnal. Sheila keta. அப்படின்றோம்ல இந்த set அப்படின்னு வர்றதுதான் இது reporting verb. இதுல நம்ம என்ன சொல்றோம் what it is? It is a reporting verb. Then the sentence which is in between the quotation marks. Sentence which is in between the quotation marks is said to be reporting sentence. இந்த சென்டென்ஸ் நம்ம என்ன சொல்றோம் ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ் ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்
I am busy now அப்படிங்கற சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ் இந்த செட் செட் டு அப்படிங்க வரதெல்லாம் ரிப்போர்ட்டிங் வெர்ப் ஓகே ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ ஹேவ் டு நோட்டீஸ் வாட் யூ மஸ்ட் நோ மீன்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் தெரிஞ்சிருக்கணும் வாட் ஹவ் many kinds of sentences are there there are four kinds of sentences what are they assertive sentence or statement declarative assertive statement everything is same four types of sentences la first type enna assertive sentence and the second one is interrogative what is meant by interrogative we use the interrogative sentence to ask questions question kekka sentence ellame interrogative sentence then imperative sentence what it is imperative what is in my imperative sentences the sentences which we use to advise somebody used to make request these are also to be command request advises these sentences are said to be imperative sentences have you understood then exclamatory sentences where we, which is said to be exclamatory sentences which exclaim our feelings okay whether it will be the sadness or joy or it be the amazing things or surprising things anything it may be that is said to be which reveals our exclamation is said to be exclamatory sentences four kinds of sentences what are they children what are they four kinds of sentences assertive is said to be as declarative or statement assertive declarative statement ellame onnu da okay va assertive sentence or declarative sentence or statement sentence ella onnu da first type of sentence is assertive second type of sentences is interrogative third one imperative fourth one exclamatory okay so in this one today we are going to see direct speech to indirect speech in assertive sentence assertive sentence we are going to see only the assertive sentence okay so what I said first this set is said to be reporting verb the sentence in between the quotation mark is said to be reporting sentence see here see the sentence I am busy now have you understood ma'am Ashwin what do you want listen I am busy now. This is an assertive sentence. இது எப்படி இருக்கு? நான் இப்ப பிஸியா இருக்கேன். இது क्वेश्चन கேக்குற மாதிரி இருக்கா? அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கா? இல்ல நம்மளோட ஃபீலிங்ஸ் சொல்ற மாதிரி இருக்கா? இல்ல நான் பிஸியா இருக்கேன்ன்றது ஒரு ஸ்டேட்மென்ட். This is said to be assertive sentence. What it is? Assertive sentence. Then so இது வெர்டிகலா இருக்கீங்க மாதிரி இருக்கு. So இந்த verb reporting verb னு சொல்றோம். quotation mark ல இருக்க sentence reporting sentence னு சொல்றோம் அந்த reporting sentence என்ன type of sentence னு முதல்ல நாம கவனிக்கணும் இது முக்கியம் இப்போ இங்க இருக்க reporting sentence assertive இந்த reporting sentence என்ன assertive so இதுக்கு அப்புறமேட்டுக்கு assertive sentence க்கு reporting verb இருக்குல rv போடுறானே இந்த reporting verb எப்படி எப்படிலாம் வரும் direct speech ல dp னா DS is more. DS na direct speech, IS na indirect speech. So, yenna na reporting verb varu. Apni patina said. Okay. Present tense. Sometimes present tense. The reporting verb will be in the present tense also. That is said to be say or says. If it comes in indirect speech also you have to change into said otherwise you have to use that say or says itself if you have a note please note down it okay for assertive sentence how the reporting verb will change into direct speech in indirect speech ke reporting verb eppadi change aagudhu nu paakkaranga next see here when the set is followed by the object sheila is the subject sheila irukke namma subject said sonnal adukapra edhume kedaiyadhu comma potachu open quotation closing quotation or sentences ulle irukku but
for example, in our exams, Sheila said to Rita. Sheila said to Rita. This is said to is also reporting verb. So, if the said is followed by object means, or object varudha, yaar kitta sonna, to whom he said, Rita tell. அப்படி வரும்போது செட் டூ அப்படின்னு வரும். ஓகே, ஹவ் அண்டர்ஸ்டுட். செட் இஸ் பக்கத்துல டூ எப்போ வரும்? இஃப் இட் ஃபாலோஸ் வித் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா. இதுக்கப்புறம் கமா போட்டு அப்புறம் ஓபன் பண்ணிட்டு ஐ எம் பிஸி நவ், ஐ எம் பிஸி நவ். ஹவ் அண்டர்ஸ்டுட் சில்ட்ரன்? சோ இஃப் செட் டூ கம்ஸ், இப்ப என்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? செட் டூ followed by object, or object follow பண்ணி வரும்போது set to அப்படின்னு வரும். இங்க set to வரும்போது indirect speech ல நீங்க told னு மாத்தணும். set ஓட past tense என்ன? What is the past tense for set? set ஓட past tense told. set to வரும்போது told னு தான் எழுதணும். தவிர told to னு எழுத கூடாது. okay, told தான். have you understood? then likewise say to or does form anna says to, ரெண்டு மே வரலாம். say to வரலாம், says to வரலாம். okay va? so if it comes tell, same ஓட என்னது tell, but told sentence past tense னா நம்ம told னு எழுதுறோம். sayன்றது present னு வரும்போது told ஓட present என்ன? tell தானே. tell told told தானே. இங்க say to do form இருந்தா tell, does form இருந்தா tells. இதுதான் நீங்க ரிப்போர்ட்டிங் வெர்ப் சேஞ்ச் பண்றது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபார் அசர்டிவ் சென்டென்ஸ், முதல்ல ரிப்போர்ட்டிங் வெர்ப பார்க்கணும். அது பாஸ்ட்ல இருக்கா பிரசன்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். என்னென்னலாம் நம்ம இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு சேஞ்ச் பண்ணணும், எதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம் இன்டைரக்ட் ஸ்பீச்ல, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் வெர்ப சேஞ்ச் பண்ணணும். டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கிறத இன்டைரக்ட் ஸ்பீச்க்கு மாத்தும்போது முதல்ல எதை சேஞ்ச் பண்ணுவோம் நம்ம? ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு சேஞ்ச் த ரிப்போர்ட்டிங் வெர்ப். ஓகே, சோ ஃபார் அசர்டிவ் சென்டென்ஸ் ஹவ் தி ரிப்போர்ட்டிங் வெர்ப் வில் மாடிஃபை, ஹவ் இட் வில் சேஞ்ச், எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத இங்க மிஸ் கொடுத்திருக்க. ஒரு செட் அப்படின இருந்தா செட்னே தான் வரும். செட் டு கம்ஸ் டோல்ட், சே சேஸ் மட்டும் இருக்குனா அதே சே சேஸ் தான். பட் சே டு சேஸ் டு வந்தாலோ, சே டு வரும்போது டென்ஸ், சேஸ் டு வரும்போது டென்ஸ். ஓகே, இதுதான் அசர்டிவ் சென்டென்ஸோட ரிப்போர்ட்டிங் வெர்ப மாத்துறது. ஓகே ஃபைன், ரிப்போர்ட்டிங் வெர்ப் எப்படி மாத்துறோம் பார்த்தாச்சு. தென் வாட் வி ஹேவ் டு சேஞ்ச்? டென்சஸ் வி ஹேவ் டு சேஞ்ச் ஃபார் தி பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிப்போர்ட்டிங் வெர்ப். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒன்லி ஃபார் அசர்டிவ் சென்டென்ஸ். அசர்டிவ்ல மட்டும் தான் இந்த சே சேஸ் வரும். ஓகேவா? அந்த டைம் விட்டுடுங்க. சே வந்தாலோ சேஸ் வந்தாலோ அது பிரசன்ட். அது என்னமா சேர்ந்தது? என்ன பிரசன்ட் டென்ஸ்? ரிப்போர்ட்டிங் வெர்ப் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குனா ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ்ல இருக்க டென்சஸ் அந்த வெர்பா நம்ம மாத்த கூடாது. என்ன டென்ஸ்ல இருக்கோ அதே டென்ஸ் எல்லாம் போடணும். பட் ஒருவேளை சென்ட் இருக்கு, ஓகே செட் இருக்குனா இது பாஸ்ட் டென்ஸ். இப்ப ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்னவா இருக்கு? பாஸ்ட் டென்ஸ். அப்ப டென்சஸ் வி ஹேவ் டு சேஞ்ச் த டென்சஸ். ஒன் ஸ்டெப் பேக் வரணும், கீழே வரணும். ஒன் ஸ்டெப் டவுன் வரணும். ப்ரெசண்டா இருந்தா பாஸ்ட். என்னென்ன டென்சஸ் எப்படி மாத்தணும்ன்றதை இப்ப மிஸ் எழுதி போடுறேன், நீங்க எழுதிக்கலாம். ஓகே, சோ ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? இத பாத்துட்டீங்களா சென்டென்ஸ் சார்? ஓகே, ரிப்போர்ட்டிங் வெர்ப் அசர்ட்டிவ் சென்டென்சஸ்க்கு ரிப்போர்ட்டிங் வெர்ப். டைரக்ட் ஸ்பீச் இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாறும்போது செட் வந்தா செட், சே சேஸ் வந்தா அதே சே சேஸ் தான். செட் டு வந்தா டோல்ட், சே டு சேஸ் டு வந்தா டெல் ஆர் டெல்ஸ். யூ கேன் சிட் இன் தி சேர். ஓகே, ஹவ் அண்டர்ஸ்டுட்? இது அடிச்சலாம் அப்ப ரிப்போர்ட்டிங் வெர்ப் என்ன எழுதுன்னு தெரிஞ்சிருச்சா? நவ வி ஆர் கோயிங் டு சி தி டென்சஸ், நாட் ஒன்லி ஃபார் அசர்டிவ் சென்டென்ஸ். எல்லா சென்டென்சஸ்க்குமே டென்சஸ் ஒரு பேக் வரணும். ஒரு ரிப்போர்ட்டிங் ஆஃப் பாஸ்ட் டென்ஸா இருந்தா டென்சஸ் வந்து ஒரு ஸ்டெப் டவுன் நம்ம கொண்டு வரணும் இன்டைரக்ட் ஸ்பீச்ல. இப்ப டென்சஸ் பாருங்க,
direct speech வந்து indirect speech மாத்தும்போது present tense p r e னா present p r e என்னது present tense changes into past tense present tense changes into past tense p r e புள்ளி வச்சு c போறேன் present continuous னு அர்த்தம் what it is present continuous changes into past c past continuous okay present p p na perfect nu artham present perfect what is this present perfect changes into past perfect changes into past perfect present perfect continuous changes into past perfect continuous p for perfect c for continuous p r e ன்றது present oda short c ன்றது continuous tense oda short ore or p potena perfect oda short form p c nirunda perfect continuous oda short form adhaadu easy ah summa ezhudren okay ungalku therinjirukonu then past tense varudhu seri pa see here present varuchu ellathi past past maatikidom namba present la varadala past la maatitom past varumbodhu enna pannuvom so past tense also changes into past perfect only past kudukkaradhukku munadi menu irukku perfect question mark irukku past tense la change aagum past perfect then adha maarinjirukke past continuous past continuous changes into Chalo. This one past perfect continuous Chalo. Okay now past perfect sorry past tense konja past perfect la porutom past continuous ku past perfect continuous ah maatikrom sorry past perfect e vanda enna seiyanumna same adhe past perfect la remain same adhiley edirukku okay va அதே போல past perfect continuous past perfect continuous ஆவே எழுதணும் சரியா சோ அப்ப நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா present tense தான் மெயினா which tense present present ஆ இருந்தா past present continuous past continuous present perfect past perfect present perfect continuous past perfect continuous past tense உம் past perfect ஆ தான் எழுதுவோம் சோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச் கொடுத்துறாங்கமா அந்த இன்டைரக்ட் ஸ்பீச்ல past perfect ல இருக்கு டென்சஸ் எதுல இருக்கு past perfect ல இருக்கு மிஸ் அந்த எக்ஸாம்பிளோட ஒவ்வொரு சென்டென்ஸ் டீச் பண்ணுவேன் டோன்ட் கெட் பானிக் புரியல புரியலன்னு நினைக்காதீங்க முதல்ல சொல்றத மைண்ட்ல ஏத்திக்கோ அதுக்கு அப்புறம் நீ லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு அது புரியும் நீ டீச் பண்ணது இல்லதான் அப்படிதான் அப்படினு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்ஓட பாக்கும்போது இது ஒரு ரூல் மாதிரி இது இந்த டென்சஸ் இதல தான் மாறணும் இப்போ பாருங்க இன்டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கு இட் இஸ் an indirect speech அந்த ரிப்போர்ட்டிங் சென்டென்ஸ்ல வந்து verb எப்படி இருக்குன்னா past perfectல இருக்கு verb எப்படி இருக்கு past perfectல இருக்கு சோ அங்க போய் இப்ப நீ டைரக்ட் ஸ்பீச்சா மாத்தணும் மாத்தும்போது எப்படி நான் வந்து பிரசன்ட்ல இருந்தா பாஸ்ட்ல எழுதுங்க இன்டைரக்ட் சொல்றறோம் இன்டைரக்ட் ஸ்பீச்ச கொடுத்து உடனே டைரக்ட்ல மாத்த சொல்லும்போது பாஸ்ட்ல இருக்கறது நீ பிரசன்ட்ல எழுதி ஆகும் சோ அது போல இப்ப பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல கொடுத்திருக்காங்க அப்ப நீ என்ன பண்ணணும் எப்படி மாத்தலாம் அப்படிங்கும்போது பாஸ்ட் டென்ஸ்ல மாத்தினாலும் கரெக்ட் தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல மாத்தினாலும் கரெக்ட் தான் எப்போ வரும் அது கரெக்ட்டானா உங்களுக்கு எஸ்டர்டே அந்த மாதிரி டைமிங்கை மென்ஷன் பண்ணாம இருக்கும்போது ஓகேவா டைமிங்கை மென்ஷன் பண்ணா இத பாஸ்ட்ல அந்த பாஸ்ட் டென்ஸ் தான் போடணும் அப்படின்றது ஒரு ரூல் இருக்கு டைமிங் மென்ஷன் பண்ணும்போது அதெல்லாம் சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள நாம பார்க்கணும் அந்த அளவுக்கு ரொம்ப பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல பட் ஆனா இந்த டென்ஸ் தான் மாத்தணும் பாஸ்ட் டென்ஸ்னாலும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான் நாம மாத்த வேண்டியது என்ன டென்ஸ்ல இருக்கோ அந்த டென்ஸ்லயே போட்டுக்கலாம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன் இது நீங்க கண்டிப்பா ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ஷார்ட்டா
Present changes into past, present continuous, past continuous, present perfect, past perfect, present perfect continuous, past perfect continuous, past, past perfect, past continuous, past perfect continuous, past perfect, past perfect itself. Past perfect continuous, past perfect continuous itself. Have you understood, children? So, முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்? Reporting verb பார்க்கணும். எப்படி மாத்தணும்னு. Next, reporting sentence என்னன்னு பார்க்கணும். அது kinds of sentence அது assertive, imperative, interrogative பார்க்கணும். இப்போ assertive sentence க்கு மட்டும் தான் அந்த reporting verb நான் சொல்லிருக்கேன். செட் வந்தா என்னவா மாறணும்? அதே மாதிரி சொல்லிருக்கேன். Tenses பொறுத்தவரைக்கும் இதுல என்ன டென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை நம்ம என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். ஓகே, not only tenses, but tenses பார்ப்போம். Then adverbs மாத்தணும். அடுத்து நம்ம எதை மாத்தணும்? Adverbs மாத்தணும், pronoun மாத்தணும். ஓகே, so children, இப்ப நம்ம pronoun பார்த்தலாமா? Pronoun எப்படி பார்த்தது, என்ன பார்த்ததுன்னு பார்த்தலாமா? प्रणाम्स பாத்தீங்களா? இப்போ டைரக்ட் ஸ்பீச்ல ஐ வருது. அங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ அம் பிஸி நவ. ஐ அம் பிஸி நவ. ஷீலா said ஐ அம் பிஸி நவ. இந்த ஐ வந்து யாரை குறிக்குதுங்க? நான் பிஸியா இருக்கேன்னு சொன்னது யாரு? யாருமா? ஷீலா. அப்ப ஐ வந்து ஷீலான்ற ஃபெமினல குறிக்குது. ஃபெமினின் ஜெண்டரை குறிக்குது. அப்ப இந்த இடத்துல ஆக்சுவலா நம்ம ஐ என்னவா மாறணும்? She, that she அப்படி மாறணும். ஓகேவா? she ஆமா. சோ தி ஐன்றது யாருக்கு தகுந்த மாதிரி அது பாயா இருந்தா he வரும், girlஆ இருந்தா she வரும். ஓகேவா? அப்ப அண்டர்ஸ்டோ? you always you. ஆமா, you உம் அதே போல தான் மாறும். ஐ பண்ணல. you are busy now-னா அது வந்து he or she தான் மாறும். அது என்னவா தான் மாறும்? he or she. You also changes into he or she, but it was a subject place there. Come on, okay, okay. I gave the pen to you. For example, I gave the pen to you. In the object place, come on. I gave the pen to you. Now, who did they put it there? If it is not, you know. I gave the pen to you ன்றது உன்கிட்ட கொடுத்தனா வேற யாருக்கு சொன்னா him மார் வர போய்டும். ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வரும் போது. ஓகே, இதெல்லாம் சப்ஜெக்ட் பிளேஸ்ல வரும் போது. அதுவே ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வரும் போது her, him or her. ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வரும் போது என்னது? him or her. இது என்னது? ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் him or herன்றது. he or sheன்றது subjective pronoun. subjective pronoun அது he or she அப்படின்றது. ஓகேவா? possessive pronoun சொல்லலாம். his pencil adjectiveல கூட யூஸ் பண்ணுவாங்க. his pencil, her pencil. அப்ப noun-க்கு before-ல வரும்போது இது வந்து என்ன ஆயிடும்? ஒரு adjective ஆயிடும். ஓகேவா? pronoun plus possessive pronoun. his pencil அவனுடைய pencil அப்படின்றாங்க. hers அப்படி சொல்ல மைன் அப்படின்றதெல்லாம் பொசசிவ் ப்ரோனவுன் சொல்றாங்கலாம். இது வந்து his pencil அவனுடைய pencil அப்படினு அந்த pencil யாருடையதுன்னு சொல்லி டினோட் பண்ற மாதிரி வரும். சோ அந்த அந்த வேர்டுக்கான இது கரெக்ட்டா நீங்க பாத்துக்கோங்க. they வந்தா them ஆகும். they comes them. they எப்பவுமே என்னவா மாறும்? them ஆகும். ஓகே, we are tired today-னாலும் we வருதுன்னு வெச்சுக்கோங்க. We are tired today. We are tired. अभी नॉर्मल होते हैं. They are tired. दस लोग हैं. We are tired. We are एक पॉडम भी है. They अभी मार रही है. We वंदा लो. They are. Given. They are going to ना. They नहीं ना. Sorry माँ. They comes they. They वंदा लो. They रा. We वंदा लो. They वादा मार रही है. Okay. So अंदर अंदर देखो तगड़ा हमारे pronouns चेंज करो. Pronoun में दे. ஓகே, அது அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். சோ நீ நாட் ரைட் திஸ், ஞாபகம் மட்டும் வச்சுக்கோ.
வரும்போது அவன் மாறா மாதிரி நீன்னு வந்தா அவன் அப்படின்னு மாறணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்துக்கலாம் தென் பார்த்தீங்கன்னா டைமிங் நவ் அப்படின்னு வருது டைரக்ட் ஸ்பீச்ல அட்வர்ப்ஸ் பாருங்க நவ் அப்படின்னு வந்தா இது நீங்க ரைட் பண்ணிக்கலாம் தென் அப்படின்னு மாறும் இன்டைரக்ட் ஸ்பீச்ல இட் சேஞ்சஸ் இன்டு தென் நவ் கம்ஸ் தென் டுடே சேஞ்சஸ் இன்டு தட் டே டுடே என்னவா மாறும் தட் டே டுநைட் டுநைட் என்ன இன்னைக்கு ராத்திரின்னு அர்த்தம் அப்ப அதுவும் என்ன ஆயிடும் தட் நைட் Yesterday, the previous day, the previous day, tomorrow, the following day. The following day. Tomorrow changes into the following day. Next week na, the following week. Next month, the following month. Last month, the previous month. Last week, the previous week. அப்படி போடணும் அந்த டேக்கு பதிலா வீக் ஓ மந்தோ நம்ம யூஸ் பண்ணிப்போம் ஓகேவா நவ் வரும்போது தென் ஆயிடும் டுடே தட் டைம் டுநைட் தட் நைட் ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சார் இதை விட நிறைய இருக்கு We shall see later. இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் ஓகே have you understood likewise models அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து adverbs this is said to be adverbs then models பாத்தீங்கன்னா will comes இப்ப models பாருங்க இதெல்லாம் சேஞ்சஸ் நம்ம மைண்ட்ல எப்பயுமே இருக்க வேண்டியது you should keep it in your mind you have to mug up it mug up கூட பண்ணி வச்சுக்கோ டுடே வந்தா தட் டே மாறிக்கணும் அப்படின்றத உங்க ஞாபகத்துல வச்சுக்கோ ஓகே இப்போ மாடல்ஸ் பாத்தீங்கன்னா வில் வுட் வில் வந்தால என்னது வுட் ஷால் சோ தி ஷால் மட்டும் பாத்தீங்கன்னா ஷுட் னு எழுத கூடாது ஷுட் வந்து கம்பல்சரிக்கு தான் யூ ஷுட் அப்படினா நீ கண்டிப்பாக செய்யணும்னு அர்த்தம் பட் இங்க ஷால் வரும்போது நீ இன்டைரக்ட் ஸ்பீச் அதுக்கு வுட் எழுது You have to use would only, okay? Can, could, may, might, may, might, can, could, may, might, must, must க்கு நம்ம must எழுதலாம் இல்லனா had to அப்படின்னு எழுதுவோம் had to. will shall can may might idha maarum will irundha indirect speech la would ah maatanum shall na should ah maatanum can na could ah maatanum may might ah maatanum must must ah ve use pannala la had to use pannalam okay so suppose this sentences la would eh irukku might eh irukku should irukku would or should nu potukira or when enna pandraduna keep as it is maatadinga appadiye use pannunga adha இப்போ இங்க வுட் கொடுத்திருக்கான் அதை வில்ல மாத்தறேன்னா மாத்த கூடாது ஓகேவா அதெல்லாம் பிளண்டர் ஓகே children so okay i hope that you have understood this everything see here first i'm going to change this sentence நான் சொன்னத வச்சு இந்த சென்டென்ஸ இந்த சொல்லுக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கறேன் பாருங்க ஒரு இது அசர்டிவ் சென்டென்ஸ் னு சொல்லிட்டேன் this is reporting verb i said this is reporting sentence i said see the children என்னன்னா first பார்க்கணும் First we have to see the reporting verb. So when a reporting verb is Sheila, said na irukku. Enna irukinga? Only said. Said to nu solli edhu or object illa. Is it it or not? So said irukkaradunala I am going to write the same. Said to irundha told ezhuda mudiyum. Inga irukkuradhu enna? Said. So I am writing said. The main conjunctions இந்த ரெண்டுத்துக்கு நடுவுல லிங்கிங் வெர்ப் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம் அது அசர்டிவ் சென்டென்ஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தட் வாட் இஸ் தட் கன்ஜங்ஷன் அந்த கன்ஜங்ஷன் அசர்டிவ் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ற கன்ஜங்ஷன் என்ன தட் என்னதை யூஸ் பண்ணுமா என்ன தட் when we have to use that எப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம்
If the reporting sentence is assertive, अदर न्यापो तो बच्चे को, मोदला reporting verb पाकनो, अर्थात reporting sentence पाकनो. इप्पो कुड़तेर का reporting sentence assertive now. If it is assertive, we have to use that conjunction that. Why? अपना quotation marks अंदर comma अदरा ये तो भी indirect speech ले गिर का दे. If you put that is mistake. फर्स्ट लेटर कैप्स लरको कर्सी लो फुल स्टॉप इरको अद दा इंडायरेक्ट स्पीच ले ओर उल कमा फुल स्टॉप वेर ये दिन में नाडूबला बरा दो इंडायरेक्ट स्पीच लाग दो बदला ना मेन्ना पनो कंजेंशन सदा यूज़ पनो आंटी यूज़ पनो बट यूज़ पनो दैट यूज़ पनो अद हमारे ओके शीला सेड दैट पहले ये सामने सुनि पड़ेगा आई एम बिजी नाउ अब इन शीला सुनना इधर आप भी तो अंदर रीटा के सुन रहे சொன்னா போது சீலா சொன்னா அவர் பிஸியா இருக்கா அப்படினு சொன்னா சோ அவர் பிஸியா இருக்கா சோ அவள் அப்படினு போது என்ன வரும் தட் ஷீ ஆம் இஸ் a present tense ஆம் என்ன டென்ஸ் present tense changes into past tense present என்னவா மாத்தணும் past ஆ மாத்தணும் அப்ப ஷீன்றது என்ன இங்க singular அப்ப நான் இங்க was போடணுமா were போடணுமா What I have to use was that she was busy. Now what do you know about him? Now change this into then. Sheila said that she was busy then. This is the indirect speech. Okay. அப்படின்னு அவங்களோட மேலே அந்த கமா போய் போகுது அப்படி போய் போகும் இப்ப இப்படி பப்பிள்ஸ் இருக்கும் அதுல அவங்க மேசன் அப்படி அப்படியே போட்டிருப்பாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டைரக்ட் ஸ்பீச்சஸ் இருக்கும் ஓகேவா ஸ்டோரியில வரும்போது டைரக்ட் ஸ்பீச்சஸ் வரும் நிறைய இடங்கள்ல பேசும்போது இன்டைரக்ட் ஸ்பீச்ல வரும் இப்போ ஒரு லெசனே பாத்துட்டாலும் டைரக்ட் ஸ்பீச்ல இருக்கும் அந்த க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் அப்படியே இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாத்தி ஆன்சர் பண்ணணும் ஏன்னா அது நீங்க எலிசிட் பண்ண முடியும் நீங்க சொல்றீங்க ஓகேவா அப்படி அந்த சென்டென்ஸே சொல்ல முடியாது நோட் ஆகும் சொல்லும்போது தட் இஸ் செட் டு பீ டிஃபரன்ட் தட் டிஃபரன்ஸ் டைரக்ட் ஸ்பீச் கோ இன்டைரக்ட் ஸ்பீச் கோ வி அண்டர்ஸ்டுட் children ஐ ஹோப் தட் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் வெரி வெல் இன் தி நெக்ஸ்ட் செஷன் வி ஷல் see the assertive sentence with the tenses ஒவ்வொரு டென்சஸ் வச்சியும் நிறைய எக்ஸாம்பிள்ஸோட அசர்ட்டிவ் பார்த்தறோம் ஓகேவா இட் will take much more time but definitely I'll teach you correctly and clearly you should be attentive that is important நீங்க அட்டென்டிவா இருந்தா மட்டும் தான் என்னால அதை செய்ய முடியும் ஓகே ஐ ஹோப் தட் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் லேர்ன் வெல் see that changes அந்த adverb எப்படி மாறும் verb எப்படி மாறும் plus tenses எப்படி மாறும்ன்றது நீங்க ஒரு மக் அப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கிளாसेसக்கு நீங்க அதை finger tipல வச்சுக்கற மாதிரி ஓகே children thank you very much